சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு நிபந்தனை ஜாமீன். 5 நாள் காவலுக்கு பிறகு வீடு திரும்பினார்கள். கடும் உச்சத்தில் காய்கறி விலை, ஏழை நடுத்தர மக்கள் கடும் பாதிப்பு. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கற்பழித்து கொலை, காம கொடூரர்களுக்கு அதிக தண்டனை அளிக்க வலியுறுத்தி மக்கள் மறியல். புதுச்சேரியிலும் மலிவு விலை உணவகம் திறக்க வேண்டும், அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அரசு அமைந்தவுடன் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வைக்கப்பட்ட 4000 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மீண்டும் தங்களை பணியில் அமர்த்த கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த ஊழியர்கள் கடந்த 10ஆம் தேதி பணிக்கு திரும்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது போலீசார் தடியடி நடத்தி சங்கத் தலைவர் சரவணன் உட்பட 186 பேர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் மீது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், அரசு வாகனங்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்குகளில் இருந்து ஜாமீன் கேட்டு முன்னாள் அரசு ஊழியர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் நீதிபதிகள் உத்தமராசா, தாமோதரன் ஆகியோர் காலாப்பட்டு மற்றும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி 185 பேரை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரியில் வரலாறு காணாத வகையில் காய்கறிகளின் விலை ஏற்றம் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புதுச்சேரியில் ஏராளமான விளைநிலங்கள் மனைப்பட்டாக்களாக பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. கத்தரி, வெண்டை, அவரை, வெள்ளரி, தக்காளி, கருணை, கீரை வகைகள் போன்றவை பயிரிடப்படும் புதுச்சேரியின் விவசாய பகுதிகளான பாகூர், அரியாங்குப்பம், குருவினத்தம், திருக்கனூர், திருபுவனை, மன்னாடிப்பட்டு, மடுகரை, ஊசுடு, ஏம்பலம் போன்ற கிராமங்களில் விளைநிலங்களின் குறைவு காரணமாக காய்கறிகளுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களை நம்பிதான் புதுச்சேரி உள்ளது. அண்டை மாநிலங்களில் பருவமழை பொய்த்ததன் காரணமாகவும் நிலத்தடி நீர் குறைவு காரணமாகவும் விவசாய உற்பத்தியில் 40% வீழ்ச்சி ஏற்பட்டது. இதனால் உற்பத்தியில் குறைவு ஏற்பட்டு கடும் உச்சத்தில் காய்கறிகளின் விலை உள்ளது. கடந்த 40 ஆண்டுகளில் இப்படியொரு விலை உயர்வை சந்தித்தது இல்லை என்றும் பொதுமக்கள் குறைந்த அளவிலேயே காய்கறிகள் வாங்கி செல்வதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். கடந்த 3 மாதங்களாக காணப்படும் இந்த விலை உயர்வு தற்போது உச்சத்தை அடைந்துள்ளது. 1 கிலோ பீன்ஸ் 100 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 80 ரூபாய், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய், இஞ்சி 250 ரூபாய் என பன்மடங்கு உயர்ந்து காய்கறிகள் விற்பதால் கிலோ கணக்கில் காய்கறிகள் வாங்கிய பொதுமக்கள் 100 கிராம், 200 கிராம் என தாங்கள் வாங்கும் சக்தியை குறைத்து கொண்டுள்ளனர். காய்கறிகளின் விலை உயர்விலிருந்து ஏழை எளிய நடுத்தர மக்களை காக்கும் வகையில் அரசு நேரடியாக கொள்முதல் செய்து அரசு நிறுவனங்கள் மூலம் வழங்கிட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் மனநலம் பாதித்த இளம் பெண்ணை பலாத்காரத்திற்கு உட்படுத்தி கொலை செய்து புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தரையர்பாளையம் அணைக்கரை வீதியைச் சேர்ந்த பரசுராமனின் மகள் இளைய பாரதி என்பவரே கொலை செய்யப்பட்டவர் ஆவார். 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ள இளைய பாரதி மனநலம் பாதிக்கப்பட்டமையால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் கூலி வேலை செய்யும் இளைய பாரதியின் தாய் இந்திரா வியாழக்கிழமை மதியம் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மகள் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து வீட்டிற்கு வந்து விசாரணை நடத்திய போலீசார் வீட்டில் பாத்திரங்கள் சிதறி கிடந்ததால் சந்தேகமடைந்து வீடு சுற்றிலும் தேடி பார்த்தபோது பக்கத்து வீட்டு பின்புறம் உள்ள கழிவுநீர் ஓடையில் இளைய பாரதி கொன்று புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பிரேதத்தை கைப்பற்றிய போலீசார் பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட இடம் அருகே கிடந்த மதுபான பாட்டில்கள் உள்ளிட்டவைகள் சேகரிக்கப்பட்டன. இதுகுறித்து வழக்கு பதிந்துள்ள மேட்டுப்பாளையம் போலீசார் இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா என விசாரித்து வருகின்றனர். மேலும் இளம்பெண்ணை கொன்று புதைத்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் அரசு நிறுவனம் மூலம் மலிவு விலையில் உணவகம் துவக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் பாண்டரங்கன் தலைமையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன், எம்எல்ஏக்கள் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் அரசி, திருநாவுக்கரசு, லக்கி பெருமாள், ரவீந்திரன், அன்பானந்தம், சுத்துக்கேணி பாஸ்கர், விசிசி நாகராஜ், கிருஷ்ணமூர்த்தி, செந்தில் முருகன், இந்திரா, முனுசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியின் அதிமுக வெற்றியை தமிழக முதல்வரிடம் சமர்ப்பிக்க சபதம் ஏற்கப்பட்டது. கட்சித் தலைவி உத்தரவுப்படி புதிய உறுப்பினர் சேர்க்கையில் அதிமுகவினர் முழுவீச்சில் ஈடுபட்டு 2.5 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க முடிவு செய்யப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அரசு ஊழியர்களை விடுதலை செய்து படிப்படியாக அனைவருக்கும் மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு உடனடியாக பாடப்புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மருத்துவ உயர்கல்வியில் 50% இடஒதுக்கீட்டை பெற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது என்று முடிவு செய்த இக்கூட்டம், தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் அரசு நிறுவனம் மூலம் மலிவு விலையில் உணவகம் துவக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது.